ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். வள்ளலார் எப்படி உடம்போட போனார்? ஆமா, பட்டினத்தார் அது பிராமின்ஸ் எதுனா சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கூடாது. அவர் போறதுக்கு முன்னாடியே அவர் உண்மையை சொல்லிடுறாரு, கதவு தாளிடுங்க, நான் உள்ள போக போறேன், திறக்காதீங்க, கவர்மெண்ட் வந்து துறன்னுவாங்க, அப்ப திறந்து காட்டுங்க, நான் இருக்க மாட்டேன், வெறும் ஒலி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு போறாரு. இதை அவங்க பிராமின்ஸ் வந்து நான் கற்பம் போட்டேன், ஒரு ரூம்ல எல்லாம் அடைச்சேன், அவர் உள்ள போக சொன்னேன், கொளுத்தி விட்டாங்க, நிறைய கதைங்க வரும் சாமி. உண்மை நிலையை ஞானத்தில் ஞானத்தால் தான் அறிய முடியும், அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தால் தான் அறிய முடியும். அது மாதிரி 2000 வருஷத்தில் பட்டினத்தார் 1100 வருஷத்துக்கு முன்னே உடலோட மறைஞ்சார் திருவத்தூரில். அதுக்கு அடுத்தபடியாக உடலோட மறைஞ்ச எனக்கு தெரிஞ்சது வள்ளலார் மட்டும்தான், மீதி எல்லா மகான்களும் உடலை விட்டாங்க. சித்தர்களுக்கு உடலே அழிவு கிடையாது, அவங்க தான் காயக்கல்பம் பண்ணிக்கணுங்க, அது அழிவு இல்லாத உடல். ரெண்டாவது மரணம் இல்லாதவங்க அவங்க. அப்போ மரணம் இல்லை, மரணம் வந்தால் தானே உடல் அழிய போகுது. மரணமே இல்லாதவனுக்கு உடல் எங்கே அழியுது? எல்லாம் உலகத்தில் சுற்றிக்கினே தாங்கிறாங்க அவங்க. என்னால் தான் சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்தேங்க, நான் வந்தேங்க, இந்த பார்க்கறது வந்ததெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ யோகியம் இல்லை நம்ம. நம்ம அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிவிட்டு சித்தர் நம்ம கண்ணுக்கு வருவானா? அவன் கடவுளுக்கு சும்மா சுற்றி கிடக்கிறான். உலக இயக்கத்துக்காக என்னென்ன செய்யணும், அந்த எந்தெந்த இடத்துல எவ்வளோ தீமைகள் இருந்ததோ அந்த இடத்துல போய் சில நன்மைகளை சொல்ல வைக்கிறான் பல பேருக்கு மூலியமாக. இதுதான் ஞானிகள் மகான்கள் பண்ணுற வேலையே. இதில் சித்தர்கள் என்றவங்க அவங்க ஞானியிலேருந்து வேறுபட்டவங்க. ஞானிகள் வந்து உடலை விட்டு மறைஞ்சாங்க. இப்போ விவேகானந்தர் இருந்தார் பெரிய மகான், அவர் உடலை விட்டார். ராமகிருஷ்ணர் இருந்தார் பெரிய மகான், அவரும் உடலை விட்டார். ரமணர் இருந்தார் பெரிய மகள், விசிறி சாமி. இது மாதிரி எல்லா மக ஞானிகளும் உடலை விடுவாங்க, சித்தர்கள் உடலையே விடுறது, உடலும் அவங்களும் ஒன்றாயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு மரணமே கிடையாது. இங்கே சமாதியானவர், அங்கே சமாதியான கதையெல்லாம் சொல்லுவாங்க. யார் பார்த்தவன் 1000 வருஷம், 10000 5000 வருஷத்துக்கு முன்னே யார் இருந்தது? அவங்க எழுதின பாட்டு இருக்குது, அதில் அவங்க சொல்லிக்கிற வார்த்தையை நம்ம பின்பற்றணுமே தவிர, அவங்க எங்கே இருந்தாங்க, எங்கே செத்தாங்க, எங்கே பொண்ணு கட்டினாங்க, இந்த ஆராய்ச்சி நமக்கு என்னத்துக்கு? அதுக்கு விடை கிடைக்குமா? சொல்லுவான் ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூட தேடக்கூடாதுன்னுவான். அந்த மாதிரி அவங்கள பற்றி ஆராயக்கூடாது, அவங்க சொன்னதை நம்ம ஆராயணும், அதுதான் முக்கியம். அந்த ஆராய்ச்சி நடத்தினா நம்ம அறிவு வளரும், அவங்கள ஆராய்ச்சி நடத்தினா நம்ம அறிவு மங்கி போயிடும். ஏன்னா முடிவு இல்லாதவங்க அவங்க. இதெல்லாம் புரியாதனமாக ஏதோ இவங்க தெரிஞ்சுக்கின்னு சித்தர் கூட போய் பொண்ணு கொடுக்க போகிற மாதிரி பேசுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் சித்தர் பொண்ணை கட்டிக்க போகிற மாதிரி பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாத பேச்சு அது. அது வந்து இது கொஞ்சம் கம்மின்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஹா, அவன் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓ இது கொஞ்சம் கம்மியாகுது அவனுக்கு, அதனால் இவனுக்கு தேவையற்ற ஆராய்ச்சியை பண்ணினுக்கிறான், இவனுக்கு தேவையானதும் பேசலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், உட்காந்துக்கணும். ரொம்ப நாம பாம பண்ணிடணும், அவங்ககிட்ட வாதமே பண்ணக்கூடாது, பண்ண பண்ண முடிவே இல்லாது போவோம். சித்தர்கள் எவனுமே செத்தவனே கிடையாது. இப்போ 18 சித்தர்தான் அதான் அப்படி தான் சொல்லுவாங்க, 18 பேர் என்னுவாங்க. ஆமாம், 18 என்ன பதிய எண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க பதினெண். அவர் சொல்றது கரெக்ட் தான், 18 சித்தர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 18ன்றது 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களுக்கு வந்து நவநீத சித்தர்கள்னு உண்டு. இந்த நவநீத சித்தர்களுக்கும் மற்ற சித்தர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. நவநீத சித்தர்கள் வந்து எல்லா சித்துக்களையும் அடைஞ்சவங்க, 8 சித்துக்களையும் அடைஞ்சவங்க, அர்த்தமா சித்துக்கள் 8 சித்துக்களையும் அடைஞ்சவங்க நவநீத சித்தர்கள்னு பேர். அவங்க மற்றவங்க தன் உடலையே தாம் மறைச்சிக்கின்னு நின்றவங்க வந்து சித்தர்கள்னு பேர்.
அந்த உடலை விட்டவங்கெல்லாம் ஞானிகள்னு பேர், நம்ம செத்தவங்களுக்கெல்லாம் அஞ்ஞானிகள்னு பேர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் இதை ஒரு பிறவியில் எட்ட முடியலாம், எந்த பிறவிலையாவது இதை எட்டியே தீரணுன்ற வைராக்கியத்தோடு நம்ம பயணம் பண்ணால் எல்லா உண்மையும் நமக்குள்ளே விளங்கும். இப்போது மற்ற ஆசிரமங்க மாதிரி இந்த ஆசிரம பாடம் கிடையாது, இது கொஞ்சம் கடினமான பாடம். மற்ற ஆசிரமத்தில்தான் ரொம்ப சௌகரியமாக அவங்க நீங்கள் நினைக்கிறபடி சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம், இது துக்கத்தை வலிச்சின்னு போகுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் கடவுள் உண்ணவும் அது உள்ளே வர்றது கேட்டே திறக்க மாட்டான். அந்த கேட்டை நீ திறந்துக்கணும் போகிறதுக்குள்ளே உன் சின்ன பண்ணுமா ஆவை இங்கே, அப்போ எவன் தைரியமாக போக முடியாது இல்லை. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை விடுறதா இல்லை நான் முடிவோடு போயிடணும். அப்படி போகும்போது இப்போது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள்லாம் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நாளைக்கு கேட்ட உடனே நீங்கள் கேள்வியே எங்கிட்ட கேட்க போகிறதில்லை. உண்மையாக 6000 எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அவன் மனமே கேள்வி கேட்கும், அவன் அறிவே பதில் சொல்லும். அவனுக்குள்ளவே ரெண்டுமே நடக்கும்போது என்னையே வந்து ஏன் கேட்க போகிறான். இது வெளியே நடக்கிறதால ஆரம்பத்தில் இது நடக்காததால என்ன கேள்வி கேட்டுன்னுக்குறீங்க, பின்னாடி இது உங்களுக்குள்ளவே நடக்க போகுது. இதோ இந்த சரவணன் ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாருங்க, இந்த உட்காந்துக்கிறான் இவன் திட்ட கூட தூக்கிட்டான், ஏன்டா இப்படி இருக்கிறன்னு கூட தூக்கிட்டேன். அவ்வளோ கேள்வி காஞ்சிபுரத்துலேருந்து வரான். இப்போ என்னடா நான் ஒன்றும் இல்லை சம்மின்றான். ஏன் தெரியாத வரைக்கும் 1000 கேள்வி, தெரிஞ்சு போச்சுன்னா சத்தமே அடங்கி போயிடும். அப்போது அதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு உள்ளவே விடை கிடைக்கும், கேள்வியும் உள்ளவே பிறக்கும், விடையும் உள்ளவே கிடைக்கும். மனம் கேள்வி கேட்கும், அறிவு பதில் சொல்லும். அப்போ அவன் வெளியே போய் எதையுமே கேட்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு பாடம் முக்கியம், பாடம் பண்ணாமல் தெரிஞ்சுக்கும் வராது அது. அதனால தான் இந்த பாடத்தை கொடுக்கணும். அவளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் உண்மையானதாக இருக்கும். எல்லாமே சித்தர்கள் அடிப்படையில் தான் கொடுத்துன்னு வரணும். நானே ஒரு கற்பனை பண்ணிக்கணும் இப்படி இது அப்படி இதுலாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது சரியா தப்பா இந்த பயணம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு 60 வருஷம் அறிஞ்சது, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. 60 வருஷமாக ஆராய்ஞ்சு இதுதான் உண்மையினை தேடி எடுத்து இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ற முடிவு வந்தப்போ தான் நான் உபதேசம் கொடுக்க ஆரம்பித்தேன். எதையோ ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு ஏதோ ரெண்டு புக்கை படிச்சுட்டு நானும் குருன்னு உட்காந்துக்கல. 60 வருஷம் அழிஞ்சதில் இந்த நிஜமாக பொய்யா, கடவுள் உண்மையாக பொய்யா அப்படின்ற ஆராய்ஞ்சு கடைசியில் எல்லா உலகத்தில் போய் இது ஒன்று தாண்டா மெய்யின்னு தெரிஞ்ச பிறகு தான் இதை தான் செய்ய ஆரம்பித்தேன். இது நம்ம தெரிஞ்சுக்கிறது மற்றவனும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ கத்திங்கிறேன். இப்படி இருக்கு சாமி, சொல்லுங்கப்பா. வணக்கம்ப்பா. சரி.